ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே உள்ள பானாவரம் இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாமில் உள்ள தொன்னூற்றி ஆறு குடும்பங்களுக்கு ஐந்து கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்ட அடிக்கல் நாட்டு விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது இதில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் எஸ் எம் நாசர் ஆகியோர் கலந்து கொண்டு ஐந்து கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தொன்னூற்றி ஆறு வீடுகளுக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தனர் மேலும் ஐந்து லட்சத்தில் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு கடனுதவி மாற்றுத்திறனாளிகளுக்கான மூன்று சக்கர சைக்கிள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரையாற்றினார்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு திட்டங்களையும் சீரிய முறையில் தீட்டி செயல்படுத்தி வருகின்றார் கட்டுமானப் பொருட்கள் தரமாகவும் கட்டுமானப் பணிகள் ஆறு மாதத்திற்குள் முடிக்கப்பட்ட பயனாளிகளுக்கு வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார் இதில் ஷோலிங்க சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்தினம் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் தெய்வசிகாமணி மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் காவிரிப்பாக்கம் ஒன்றிய குழுத் தலைவர் அனிதா மற்றும் பலர் உடனிருந்தனர்